ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருந்து ஒரு நல்ல காலம் தொடங்குதுன்னே சொல்லலாம் கடந்த காலகட்டம் இவர்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா இரண்டு கெட்டது நடந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒரு ரூபாய் வருதுன்னா இரண்டு ரூபாய் செலவாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயமே ஆப்போசிட் அதிகமாகவும் நன்மை வந்து குறைவாகவும் நடந்த இந்த ராசிக்கு இனி வந்து ஒரு நல்ல காலம் தொடங்குது நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு நல்ல நேரம் தான் விருச்சகராசி அன்பர்களே இனிமேல் உங்களுக்கு வந்து பலிதமான பலன் கிடைக்கும் அதாவது இரண்டாம் இடத்துல வந்து பெரிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சனி கேது இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு வந்து கெடுபலன் அதாவது ஒரு லாபம் ஒரு நீங்கள் உழைப்புக்கான பலனை போகும்போது அதற்கு குறைவாக தான் கிடைச்சிருக்கும் உதாரணத்துக்கு மிகப்பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரிங்க பணக்காரரே இருந்தாலும் சரி அவருடைய தொழிலில் லாபமாகப்பட்டது பாதிச்சிருக்கும் இல்லை நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரியான பலன்களை அனுபவிச்சிருப்பாங்க அவங்கக்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒரு நல்ல காலம் தொடங்குது கடந்த ஆண்டில் கடினமாக உழைச்சிருந்தாலும் சரி உழைப்பிற்கு பலன் கிடைக்கல நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன் என்னுடைய முயற்சிலாம் வீணாக போச்சு என்னுடைய கடின உழைப்பு வீணாக போச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பட் பலனே கிடைக்கல உதாரணத்துக்கு எனக்கு கெட்டதும் வேணாம் நல்லதும் வேணாம் சாதாரணமாக இருந்திருந்தால் கூட என்னுடைய லைஃப்பில் நான் முன்னேறி இருப்பேன் பட் ஒரு சின்ன நல்லது நடக்குது பெரிய கெட்டது நடக்குது அந்த கெட்டதுக்கு என்னட்டு இருக்கிறது இத்தின் போது அதாவது ஜான் ஏறனா முழை சறுக்குது அந்த மாதிரியான பலிதமான பலன்தான் எனக்கு கிடைச்சது கெடுபலன் மட்டுமே இருந்தது அப்படின்றது காரணம்னா லாபஸ்தானமான இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தது மட்டுமே தாங்க அவர் வந்து ஜனவரி மாதத்தில் தனுஷ ராசிலேருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதன் பிறகு ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா இதுவரிலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே தடைபட்டிருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற்றம் இருக்காது கடின உழைப்பு பட் பண வருவாய் குறைவு செலவுகள் அதிகம் அந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்த உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து ஆனதற்கு பிறகே நல்ல நேரம் தாங்க அது வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் இனிமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய உழைப்பிற்கான பலன் கிடைச்சாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கான ஊதியமே கிடைக்கல நேரம் நல்லா இல்லை நான் எதை செஞ்சாலும் கெட்டதாகவே முடியுது இந்த மாதிரியான குழப்பம் இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும் பட் இனிமேல் வந்து நல்ல நேரம் இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் நல்ல பண உருவாய் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இனிமேல் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இவர்களுடைய முயற்சி அதாவது தொழிலில் கடந்த ஆண்டு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும் லாபமே இல்லை போட்டினால் ரொம்ப ரொம்ப எனக்கு தாங்க தொழிலே வேணான்னு விட்டு நினச்சேன் பட் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இவ்வளோ நாள் வச்சுருந்தவங்க ஒரு போட்டி வந்ததும் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களாம் என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நஷ்டமே ஆனாலும் நான் அதில் பரவாயில்லைன்னு இருந்துகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இனிமேல் தொழிலில் நல்ல பண உருவாக ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்துலருந்து சனீஸ்வரர் பகவான் விலகர்னாருன்னா ஆல்ரெடி குரு பகவான் அங்கே இருக்கார் குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து கேதுன்னு வந்து பார்வை வந்து கெடுத்தால் கூட குரு பகவான் கொட்டி கொடுப்பாரு நீங்கள் கவலையே பட வேணா நல்ல பண வருவாய் ஏற்படும் நீங்கள் நினைச்ச காரியங்களை முடிப்பீங்க சாதகமான ஒரு சூழல் நல்ல காலம் இருக்குனாவே நம்ம செய்யக்கூடியது வெற்றி கிடைக்கும் கெட்ட நேரம்னா நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சரி ஏதோ ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அவ்வளோதான ஒழிய மற்றபடி அனைத்துமே கெட்டதாக முடிஞ்சிருக்கும் ஆனால் இனிமே உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கியாச்சு பிப்ரவரி இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைத்த காரியங்களை உங்கள் எண்ணம் போல் முடிப்பீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தேறும் நல்ல பண வருவாய் ஏற்படும் தேடிட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்கும் அதாவது திருமண தடை இந்த மாதிரியான விஷயம்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வரும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் சிக்கல் இருந்தவங்களுக்கு சிக்கல் தீரும் மனக்குழப்பம் தெளிவடையும் இனிமேல் ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க மன திருப்தி அதிகரிக்கணும்னு வச்சிங்களேன் ஏன்னா சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடம்ன்றது வந்து பண வருவாயையும் குறைச்சிருப்பார் அதே மாதிரி இருக்கக்கூடிய பணத்தையும் கரைச்சிருப்பார் நீங்கள் எவ்வளோ சேமிப்பு வச்சுருந்தாலும் அதுவும் குறைஞ்சிருக்கும் வரவும் இல்லை ஆனால் செலவு மட்டும் அதிகமாக்கியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு இடமானது இரண்டாம் இடத்துல இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு ஆனால் நீங்கள் கவலையே பட வேணாம் நல்ல நேரம் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கான பலன் கிடைச்சாலே போதும் அதாவது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமே தேவையில்லைங்க இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைச்சாலே இவங்க மிகப்பெரிய ஒரு அளவு வருவாங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு கடின உழைப்பாளி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தனக்கு தோன்றியது நல்லதாக இருந்தால் உருமானதாக செயல்படுவாங்க அதனால் வெற்றி வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்ட காலத்துலேயும் கிடச்சிருக்கும் பட் ஒரு வெற்றி கிடச்சா இரண்டு தோல்வி இந்த மாதிரியான ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும் போது தான் மன மனக்குழப்பமோ அதே மாதிரி சில விஷயங்களில் கஷ்டம் இந்த மாதிரியானதெல்லாம் இருந்தது விருச்சகராசி அன்பர்களுக்கு பட் இனிமே நீங்கள் கவலைப்பட வேணாம் பட்ட கஷ்டத்திற்கான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல நேரமாக தொடங்குது அதாவது பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல நேரம் தான் மற்ற எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சனிஸ்வர பகவான் ஒரு ஆளால் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்களாக கொடுத்துருக்க முடியும் அதே மாதிரி அவர் தான் கொடுத்தாரு மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது விருஜகராசிக்கு பர்பரவதி மாதம் ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு அதன் பிறகு வந்து பலிதமான பலன் கிடைக்கும் கலந்த கால கட்டத்தில் ஒரு சின்ன விஷயத்த கூட எடுத்து உங்களை நினச்ச மாதிரி முடிச்சிருக்க முடியாது ஏதோ அது முடிஞ்சுது அதை தான் சரி முடிஞ்சுது தான் அப்படின்னு நான் ஒத்துட்டு போய்ட்டு வச்சு எனக்கு ஒரு விஷயம் ஒத்து வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் கவலைப்படாத இனிமேல் நல்ல நேரம்தான் நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க முடியும் கடவுள் வழிபாடு அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் நினச்ச காரியங்களை வெற்றி பெறதுக்கு வெற்றி பெற உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலம் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுறேன் இந்த மாதிரி பொத்தம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்